ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த உளுந்தை வச்சு தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். உளுந்தில் ஹெல்த்தியான ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த உளுந்தை வந்து வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் நம்ம வெல்லமும் இல்லை நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கற்கண்டு ஏதாவது ஒன்று போட்டு நல்லெண்ணெய் விட்டு கூல் செஞ்சு கொடுப்பாங்க சூடாக. அதை வந்து சாப்பிடையில் இடுப்பு பலம் பெறும். இது வந்து பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம், ஆண்களும் சாப்பிட்லாம், இடுப்பு வலி கேட்கும். நான் வந்து லட்டு மாதிரி செய்ய போகிறேன். இதை வறுத்து அரைச்சி மிக்சியில் சலிச்சுட்டு அதோட சக்கரை கொஞ்சம் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு உருட்டி லட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறோம். இதை டெய்லி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இந்த உளுந்து வந்து ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் நான். இந்த உலக்கில் இதில் பாதி அளவு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து ரெண்டையுமே நைஸாக அரைக்கணும். இதை வந்து வறுத்துட்டு அரைக்கணும். வறுத்துட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ ஓரளவு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலராக லைட்டாக. இப்போ இது போதும். நம்ம இப்போ இதை ஆற வைக்கணும் தட்டில் கொட்டி. இப்போ வறுத்தது போதும். இதை ஆற வச்சுக்கிறேன், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் கூலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு பலம் பெறும், ஹெல்த்தியானது. புரதச்சத்து நிறையா இருக்குது உளுந்தில், அதனால தான் உளுந்த வடையாக கூட சாப்பிட்லாம். டாக்டர் ஒருத்தர் வந்து தன் குழந்தை வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தவங்க போயிருந்தாங்க, ஒரு குழந்தையோட அம்மா. அதுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க, டெய்லி காலைல வெறும் வயிற்றில் நல்லெண்ணெயில் செஞ்ச உளுந்த வடை கொடுங்க. சாரி, நல்லெண்ணெயில் செஞ்சதில்ல, நெய்யில் சுட்ட உளுந்த வடை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது, உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், உடம்பு வெயிட் ஏறும். அதுதான் நானும் சொல்ல வரேன். இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். இந்த மாதிரி தட்டில் ஆற விட்டி நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இதே மாதிரி 1 கிலோ 2 கிலோ செஞ்சு கூட நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி பாசிப்பருப்பையும் வறுத்துட்டு இதே மாதிரி 1 கிலோ 2 கிலோன்னு அரைச்சி வச்சுக்கிட்டு சர்க்கரை நெய் கலந்து உருட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க செட்டிநாட்டு ஏரியாவில். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. தீபாவளிக்கு செய்வாங்க அந்த லட்டு செட்டிநாட்டு ஏரியாவில். இதெல்லாம் வந்து ஸ்வீட் ஐட்டத்தில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இப்போ இந்த மாவு சலித்து வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது. இதே மாதிரி சர்க்கரையும் அரைச்சி சலிச்சுக்கணும். ஈக்குவலாக ரெண்டையும் ஒரே மாதிரி நல்லா நைஸாக்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம நெய் சூடு பண்ணி ஊற்றியும் உருண்டை பிடிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றியும் உருண்டை பிடிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் உருண்டை பிடிக்க போகிறேன். டெய்லி காலைல 2 சாப்பிட்டு நம்ம தண்ணி குடித்தாலே போதும், கொஞ்சம் ஹெல்த்தியாகிடும். இதில் வந்து இப்போ நான் சர்க்கரையும் உளுந்தையும் மாவாக்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஓரளவு நான் நல்லாவே எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நிறையா எண்ணெய் விட்டுறாதீங்க, உருண்டை பிடிக்க வராது. இந்த மாதிரி ஓரளவு நல்லா உருண்டை பிடிக்க பதம், இப்படி பிடிச்சா வந்து டைட்டாக நின்றுக்கணும். அதுதாங்க நம்மளுக்கு பதம். இது வந்து நம்ம மருந்தாக தான் எடுத்துக்க போகிறேன், அதுக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டுக்காக செய்யணும், உடம்பு வெயிட் ஏறணும், வாசனையாகவும் இருக்கணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் பிடிக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4-5 உருட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்காக வீடியோவில் காட்டுறதுக்காக நான் ஒரு 7 உருண்டை மட்டும் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி 2 சாப்பிட்டுக்கலாம். காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டா கொஞ்சம் இடுப்பு பலமாக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், இடுப்பு வலி இருக்காது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்பை நல்லா வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.